இங்கே வா வந்து ஆ வாங்கிட்டு போ அம்மா கூப்பிட்றது காதில் விழுகுதா இல்லையா ஒரு தடவை கூப்பிட்ட என்னன்னு கேட்டு பழகுமா ஏம்மா இது என்னது கடலா ஏரி கொடைக்கானல் ஏது கடல் அது ஏரி ஏம்மா இந்த ஏரி பெருசா நம்ம ஒரு இதுக்கு போனோமே போட்டிங் போனோமே அது பெருசா அந்த ஒரு ஏரி தான் நினைக்கிறேன் அதோட இன்னொரு சைடு தான் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப பெரிய ஏரியில் இல்லை வேறு எதுவும் ஏரி இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை வரட்டும் உங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னா ஆ சரிம்மா சரி இப்போ நீங்கள் வந்து ஆவாங்க போறையா இல்லை நான் சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போயிடவா ஆ சரி இப்பெல்லாம் குதிக்காத அப்புறம் என்ன கூப்பிட கூப்பிட வரவும் மாட்டீங்க நானும் எவ்வளோ நேரமாக கையில் வச்சுக்கிட்டே கூப்பிட்டுருக்கேன் வந்து ஆ வாங்கிட்டே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது ஆமாம் ஜெயி சாப்பிடல சரி பரவாயில்ல அவன் தூங்கிட்டு இருக்கான்ல தூங்கி அனுப்பிச்சப்பறம் அவனுக்கு கூட்டிக்கிறேன் இப்போ நீ சாப்பிடு சரியா அம்மா அப்பாவும் தூங்குறாங்க நம்ம அப்பா எடுத்து போகமாட்டோம்மா பூங்காக்கு மணியே நால்ரையாயிருச்சு இனிமேல் எங்கள் பூங்காவுக்கு போக அது இல்லாமல் மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லும் சகதியாக இருக்கும் அதனால் இனிமேலாம் எங்கேயும் வெளியே போக முடியாது இப்போயே இந்த குளிர் குளிர்து நான் நைட்டு எங்கே உங்கள் அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறாங்க ரம்மா அப்போ நம்ம எங்கேயுமே வெளியே மாட்டோமா ஊருக்கு போயிடுவோம்மா சரி அபி உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ பேசாமல் நீ இங்கேயே இருந்துக்கிறியா போவம்மா அப்போ நீயே இரு எடி இங்கே உன் ஏ ஸ்கூலில் சேர்த்து விட்டுருறோம் நீ ஹாஸ்டலில் இருந்து படிக்கியா ஆ நான் ஹாஸ்டல்லாம் எடுக்க மாட்டேன் வேணா நீ அப்பா ஜெய் எல்லாரும் இங்கே வாங்க என்னையும் ஜெய்யும் ஸ்கூலில் சேர்த்து விட்டு நான் இருந்து படிப்பேன் உனக்கு அப்போ அந்த ஊர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா சரியாப்பா ஆச்சி தாத்தா பெரியம்மா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு யாருமே தேட மாட்டியா தேடுவேன் தான் இங்கே ஸ்கூலில் சேர்த்து விட சொல்கிறா அவங்களாம் டூ டேஸ் கிடச்சி போய் பார்த்துக்குவேன் சரி அப்பா இங்கே ஸ்கூலில் யார் படிப்பா அம்மா இந்த ஸ்கூல்லேயும் படிப்பேன் அங்கே போனேன்னா அந்த ஸ்கூல்லையும் படிப்பேன் சரி அது எப்படி முடியும் ஆமா இங்கே ரெண்டு நாள் படிப்பேன் அதுக்கப்புறம் ஆச்சி தாத்தா பெரியம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் தேர்ணா அங்கே போய் ரெண்டு நாள் படிப்பேன் அதுக்கப்புறம் திங்கி திருப்பி இங்கே ரெண்டு நாள் வந்து படிப்பேன் ஏடி உனக்கு திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானல் எவ்வளோ தூரம்னு தெரியுமா தெரியாதா நம்ம நேற்று நைட்டு எப்போ கிளம்பணும் இன்றைக்கி காலையில் எப்போ வந்தோம் ரொம்ப தூரமாம்மா அப்புறம் என்ன பக்கத்துலையாக இருக்குது அப்போ நம்ம நம்ம ஊர்லேயே இருந்துக்கிறோம்மா சரி ஆ சொல்லு அம்மா எனக்கு இது வேண்டாம் இதை பார்த்தாலே பயமாக இருக்குது உரைக்கும் அப்படி உரைக்கல அம்மா சாப்பிட்டு பார்த்து தானே தரேன் அது பார்த்தா தான் அப்படி கலராக இருக்குது ஆனால் உரைக்கவே இல்லை நீ வாங்கிப்பாரு ஏம்மா நான் தயிர் சாதம் சாப்பிட்றேனே இனி கொடைக்கானல்ல இந்த கூடூரில் தயிர் சாதமா ப்ளீஸ்மா எனக்கு ஆசையாக இருக்குது தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு அம்மா உங்கள் அப்பா வாங்கிட்டு வரலம்மா இதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது உரைக்கவே இல்லை தயிர் வெங்காயம் வச்சு அம்மா தரேன் சாப்பிட்டு பாறேன் சரிம்மா பரவாயில்ல என் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்காளே சொன்னாலும் சரிம்மான்னு கேட்டுக்கிறாளே இப்படி இருந்தால் தான் தங்கமாக இருக்குமே என் பிள்ளையே நான் எங்கேயும் விட மாட்டேன் என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் சரிம்மா நானும் உங்க கூடையே தான் இருப்பேன் என்னம்மா சரி ஆ காம்பி ஆ அவ்வளோதான் என்ன நல்லாயிருக்கா இல்லை உரைக்கா இல்லைம்மா நீ சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் அந்த தட்டில் உள்ள ஃபுல்லையும் சாப்பிடுவேனே நீ உனக்கு தேவையான மட்டும் சாப்பிடுங்க இல்லைம்மா எனக்கு வயிறு கப கவனு பசிக்கு நான் நிறையா பிளேட் சாப்பிடுவேன் தெரியுமா ஆமாம் நிறையா பிளேட்டு சாப்பிடுவேன் எல்லாம் ஆசை தான் ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது நீ முதல் இருக்கிறத வாங்கு அம்மா நாங்கள் போய் இந்த தண்ணியை பார்க்கலாமா ஆ வாங்கிட்டு போ ஆ எதுக்கு அப்படி சிரிக்கிற இல்லைம்மா நீ எனக்கு சாப்பாடை ஓட்டும் போது ஒவ்வொரு தடவையும் ஆ ஆன்னு நீ சொல்லி சொல்லி கொடுக்கிய அது எனக்கு சிரிப்பாக வருது எதுக்குமா அபி சொல்கிற ஆனு தெரில ஒரு வேலை பழக்கமாக இருக்கும் சரி அபி சாப்பிட்டுட்டு நீயும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குன்னு அம்மா நம்ம இன்னைக்கு ஊர் கிளம்பிடுவோம்மா தெரியலம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ மொதல் போய் தூங்குவோம் சரியா ஆ சரிம்மா அம்மா நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருக்கலாமா சரிம்மா சாப்பிட்டோடனே படக்கூடாது அதனால் ஒரு கால் மணி நேரம் இங்கே உட்காந்துருப்போம் சரியா ஆ சரிம்மா எம்மா நல்லா இருக்கு நீங்கள் வந்து பட இல்லை நீயே படுத்துருண்ணா ஆ சரிம்மா என்ன அப்படி சாப்பிடலையா சாப்பிட்டாலே தட்டில் சாப்பாடு இருக்குது அவளுக்கு தேவையான சாப்பிட்டு சரி இங்கேயே தூங்கிட்டான் தூக்கிட்டு போவோம் தானா என்னாலும் தூக்கிட்டு முடியாது நீங்க தூக்கிட்டு வாங்க ஆமா அந்த பையனை தனியா விட்டுதா வந்துட்டீங்க இது இங்க தானே இருக்கு அவன் அங்க வீட்டுல பழக நேரத்திலே தனியா இருக்க மாட்டான் நீங்க இங்க போய் தனியா விட்டுட்டு வந்துருக்கீங்க எந்திரிச்சானா அவ்வளவுதான் என்னடா யாரையும் காணும்னு ஒரே கத்தா கத்திடுவான் அப்புறம் ஹோட்டல்ல உள்ள எல்லாரும் நம்ம ரூம் முன்னாடி தான் வந்து நிக்க போறாங்க சரி வா அப்ப போவோம் சரி பிள்ளைய தூக்குங்க சத்யா பேசாம நாளைக்கு காலையில கிளம்பிருமா இங்க வெறும் மழையால இருக்கு மழையில நாளைக்கு காலையில கிளம்ப வேண்டாம் வாங்க நைட்டே கிளம்பிடுவோம் நீ நைட்டே கிளம்ப சொல்ற நம்ம நைட்டே கிளம்பிடுவோம் இல்லடி நம்ம நாளை காலையில சாவிய கொடுத்தா போவோம் காலையில வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்ப நீங்க கொடைக்கானலுக்கு தூங்க தான் வந்திருக்கீங்க என்ன ரூம் போட்டதுல இருந்து நல்ல காலையில 2 மணி நேரம் தூங்கி இருக்கீங்க அப்புறம் அந்த போட்டிங் மட்டும் போய் வந்து திருப்பி தூங்க போறீங்க அப்படிதானே இப்போ என்னடா மன சொல்ற மலையில எங்க போறது இல்ல சகதியால கிடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்னு நைட்டே கிளம்புவோம் இல்லைனா காலையில இருந்தோம்னா எங்கேயாவது ரெண்டு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கணும் கடையில் சும்மா அப்படியே கொடைக்கானல் வந்த மாதிரியே தெரில ட்ராவல் பண்ணி வந்த அழுப்பு தான் இருக்கு மீதுபடி எதுவும் பார்த்த மாதிரி தெரில இடி போட்டிங்லாம் போனோம்ல ஆமா போனோம் போட்டிங் ஏன் உனக்கு பிடிக்கலையா ஜாலியாக இருந்ததுல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்று வாங்க இப்பயே கிளம்புங்க அன்றைக்கி எப்படி நைட்டோட நைட்டாக கூட்டிங்களோ அதனால நைட் அப்படியே கிளம்புங்க இல்லைன்னா இருந்தீங்கன்னா காலையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும் சரி அப்போ நாளைக்கு காலையில் மழை பெய்யலைனா எங்கெங்க போகணுமோ அப்படி பார்ப்போம் சகதியாக இருந்தால் ஊரை பார்த்து கிளம்புவோம் இல்லைன்னா இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு நேரத்தை காமிச்சிட்டு அதுவும் மழை முன்னாடி கிளம்பணும் சரியா ஏன்னா மழை பெய்யும் போது இறங்குறது ரொம்ப கஷ்டம் சரி சரி நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் சாப்பாடு நல்லா போய் சாப்பிட்டா என்ன நல்லா இருந்திருக்கான் அப்படி அப்படியே உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி நல்லா இருந்தது சரி நான் ரூமுக்கு நீங்க தூக்கிட்டு வாங்க நீ முன்னாடி வரேன் இந்த சைக்கிளை ஓட்டிடுவீங்களா ரெண்டு பேரும் அப்பா இந்த சைக்கிள் என்னப்பா வேற மாதிரி இருக்கு ரெண்டு சீட் இருக்கு ஓட்டுறதுக்கு ரெண்டு பெடல் இருக்கு ஆமால ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டலாம் நீ அக்காவும் இதுல போவீங்களா சேஃபா போகணும் சத்தியா பிள்ளைங்க இதுல போட்டோம் நம்ம இதே மாதிரி பெரிய சைக்கிள் எடுத்து நம்ம ரெண்டு பேரும் போவோமா இல்ல நீங்க சிங்கிள் எப்பயும் போல நார்மல் சைக்கிள் எடுத்து நீங்க போங்க நான் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுறத வீடியோ எடுக்கேன் ஏடி இதெல்லாம் இங்கே இருக்கும் நம்ம ஊரில் இந்த மாதிரி சைக்கிள்லாம் இருக்குமா வாங்க நம்ம போய் சேர்ந்து ஓட்டலாம் அதெல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசுனா அதில் ஓட்ட விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு இன்னொரு சைக்கிள் ஓட்டலாம் அதெல்லாம் பெருசாகட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போல்லாம் தனியாக விடக்கூடாது உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டுங்க நான் அந்த பிள்ளைங்கள பார்த்துக்குறேன் அப்படியே வீடியோவும் எடுக்க போகிறேன் சிங்கிள் சைக்கிள் தான் நான் ஊர்லயே ஓட்டுவேன் அதை எதுக்கு மனக்கிட்ட இங்க எடுத்து ஓட்டணும் சரி வேண்டாம் அப்ப பிள்ளைகளே ஓட்டட்டும் நம்ம பார்த்து பத்திரமா கூட்டி போவோம் சரி அந்த பிள்ளைகளுக்கு பொருட்கள் வாங்கணும் சொன்னேன் என்ன வாங்கணுமா வாங்குமா மணி இப்ப ஏழுற நல்லா வெயில் தான் செய்யுது கொஞ்சம் நேரம் கழிச்சு கடையெல்லாம் திறந்த பிறகு ஹோட்டலில் காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிரயான் பார்க்கு போவோம் சரியா சரி சத்தியா எதுனாலும் சரி அடுத்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள கீழே இறங்க ஆரம்பிச்சிடணும் சரியா அதான் சேஃப்டி ஆ நான் இந்த சைக்கிள் எடுக்கும் போது அந்த அண்ணன் கேட்டேன் அவங்க சொன்னாங்க பகலெல்லாம் நல்லா வெயில் அடிக்குமா ஒரு ரெண்டு மணிக்கு தான் மழை பெய்யுமா என்ன அவங்க என்ன புத்துணைப்பா தானே சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு மாதமாக இப்படி தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு வியாபாரமும் டல்லாக தான் இருக்கா நீங்கள் என்னத்தை விசாரிச்சிங்களோ எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்களோ மழையே இல்லைன்னு யார் சொன்னாங்களோ எனக்கு தெரியல சரிம்மா அப்போ பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டட்டும் அப்புறம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு திருப்பி பார்க்க போடுவோம் அப்புறம் நீ பிள்ளைகளுக்கு என்ன வாங்கணுமோ வாங்கு அப்புறம் வேறு எங்கே முடிஞ்சால் போவோம் இல்லை பார்க்கே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அங்கே கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே இறங்குவோம் இன்னொரு தடவை வருவோம் சரியா சரி சரி அபி ஜெய் ரெண்டு பேரும் பார்த்து போகணுன்னா கார் எது வந்தால் பார்த்து விலகணும் அம்மா பின்னாடியே தான் வருவேன் அம்மா ச நில்லுங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் நிப்பாட்டிடணும் சரியா ஜெய் புரிஞ்சதா சரிம்மா சரி போ முன்னாடி நீ உட்காந்துக்கோ பின்னாடி அப்படி உட்காந்துக்கிறவா ரெண்டு பேர் பார்த்து ஓட்டுங்க சரியா ஹேண்ட்பேர் உங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் பார்த்து ஓட்டணும் சரியா ஜெய் சரிம்மா சரி போங்க எல்லா ஜெய் உனக்கு இந்த ஹேண்ட்பேரே எட்ட மாட்டேங்குது பேசாமல் முன்னாடி அப்படியே உட்காரட்டும் நீ பின்னாடி உட்காந்துக்கோ எனக்கு ஆசையா இருக்கு ஆசையா இருக்கலாம் ஒன்னும் முடியாது சேஃப்டி தான் முக்கியம் சொன்னதை கேட்டா சைக்கிள் ஓட்டப்படுவேன் இல்லைன்னா வேண்டாம் கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவேன் பாத்துக்கோ சரிமா சரி ஜெய் அப்பயும் அம்மா பாருங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சரி பாத்து ஓட்டுங்கண்ணா பரவாயில்லையா அப்போது கூட சரியாவே உட்காரல பரண்டு நல்லா உட்காந்துருக்கீங்களே போக போக பயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்க சரி ஜெய் பிடிச்சிக்கோ ஆ சரிம்மா அப்படியா சிதிமா சூப்பர் என் பிள்ளைங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்களே இப்படி அரை மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாயா தெரியல எழுபத்தஞ்சா ஐம்பதா சரி எப்படியோ பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா சரிதான் எடி சைக்கிள் ஓட்டுங்க அம்மா வீடியோ எடுக்க சரிமா சரி இவனுக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுருக்கலாம்ல வேற ட்ரெஸ் எடுத்துட்டு தான் வந்திருந்தேன் அவன் இதை தான் போடுவேன்னு போட்டிருக்கான் அபி மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருக்கான் நானும் போடுவேன்னு ஏதாவது சிம்பிளா ஏதாவது டவுசர் போட்டுருக்கலாம்ல வாங்கி வச்சதெல்லாம் என்னதான் பண்ண அடுத்து நான் கொஞ்ச நாள்ல சிறுசா வேற ஆயிரும் போட்டா போட்டு போறான் விடுங்களேன் நல்ல செல்லம் கொடுமா நீ ஆமா செல்லம் கொடுக்காங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் சரி ஜெய் அபி ஓட்டுங்க சீக்கிரம் ஓட்டுனீங்கன்னா சாப்பிட்டுட்டு பார்க்க போயிடலாம் ஜாலி ஜாலி ஜெய் அபி பிடிச்சிருக்கா சரி அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்துருவோம்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கூட என்னால சமாளிக்க முடியல இதுல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா அவ்வளவுதான் என்னடி எதுவும் சொல்லியா அப்ப நான் ஒண்ணும் சொல்லல நான் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் என்னப்பா நம்மள தவிர வேற யாரையுமே காணோம் ஆமாம் காலையில் எட்டு மணிக்கே சாப்பிட வந்தால் வேறு யார் வருவா வருவாங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட எனக்கு பூரி எனக்கும் பூரி தான் உனக்கு எனக்கு ஒரு தோசை என்ன வேணும் என்ன ரெண்டு பிளேட் பூரி அப்புறம் ஒரு தோசை ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு இட்லி கொண்டு வந்துருங்க குடிக்க தண்ணி வச்சிருங்கண்ணே ஆ சுடு தண்ணி எடுத்துட்டு வரேம்மா அப்பா எனக்கு சுடு தண்ணி வேண்டாம் இங்க போய் எடுத்துட்டு வாங்கண்ணே இந்த ஜெய் இந்த குளிருக்கு சுடு தண்ணி குடிச்சா தான் நல்லா இருக்கும் பேசாம குடி அப்பா எனக்கு சுடுதண்ணியே பிடிக்காதுப்பா சரி அப்புறம் வரும்போது அப்பா கூப்பிட்டே வர மாட்டேன் ஒழுங்கா தான் சுடுதண்ணி தான் குடிக்கணும் தெரியும் சரி ஜெய் அம்மா உனக்கு காத்தி தரேன் என்ன ஒரு ஆச்சரியம் பிள்ளைங்க பூரி கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம சரின்ட்டீங்க ஆமா நேற்று ஃபுல்லாவே பிள்ளைங்க ஒழுங்கா சாப்பிடல இன்னைக்காவது அதுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருந்தான் பாருங்கப்பா நேற்று வரைக்கும் கொடைக்கானல பெஞ்ச மழை யாருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சா அது உங்களுக்கு தான் இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவேன் ஏய் அப்பா அம்மாவும் பேசத்தானே செய்யறோம் வேண்டவே வேண்டாம் பேச வேண்டாம் கிரியா சண்டை போடாதீங்கன்னு சொல்றேன் இது சண்டையா அப்பா எப்போ பூரி வரும் ஏமா பசிக்குதா சொல்லிருக்கோம்ல இப்ப கொண்டு வந்துருவாங்க அப்பா சாப்பிட்டுட்டு எங்க போவோம் இது பூவா வச்சு ஒரு பார்க் இருக்கும் அங்க போவோம்னா நல்ல பெரிய பார்க்கா இருக்கும் அப்பா அங்க சர்க்கலா இருக்குமா ஆமா சர்க்கு எல்லாமே இருக்கும் ஏய் அம்பி ஜாலி ஜாலி அப்பா எனக்கு பூரி தான் வேணும் பூரி வரும்ல முதல்ல இது சாப்பிடு இரு அம்மா உனக்கு ஊட்டி விடுவா சத்யா பிள்ளைகளுக்கு நீயே ஊட்டி இதுக்கு தான் எனக்கு கல்யாண வீட்டுக்கோ இல்ல உங்க கூட வேற எங்கயும் வர பிடிக்கவே மாட்டேங்கி இது என்னாச்சு ஊட்டி தானே உங்களை சொன்ன ஆமா கல்யாண வீட்டுக்கு போனாலும் மொதல் ஆளா சாப்பிட்டு எங்கேயாவது போய் நின்று கதை விட வேண்டியது நான் இந்த பக்கம் இந்த பிள்ளையும் அந்த பக்கம் அவனையும் உட்கார வச்சுட்டு மாத்தி மாத்தி ஊட்டுக்கிட்டு நான் ஒரு நாள் வெளியே போல சாப்பிட்டதே கிடையாது இடி பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுறதுக்கா உனக்கு இவ்வளவு கோவம் வருது அது என்ன கை பிள்ளைகளா அவளுக்கு எட்டு வயசு ஆக போகுது அவனுக்கு அஞ்சு வயசு ஆக போகுது வீட்டுல அதுக்குள்ளதானே சாப்பிடுது ஹோட்டல் வந்தா சாப்பிட வேண்டியதானே நீ ஊட்டி விடுறது எதுக்கு என்ன சொல்றீங்க அது கைய அங்க எங்க வச்சிருக்கும்ல அதுக்காக சொன்னேன் ஆ கைய கழுவிட்டு தான் வந்திருக்குதுக கைய கழுவுனாலும் டேபிள்ல தொட்டு இருக்குதுக அந்த அவன சும்மா வரதா இவ்வளவு நேரம் இவ அதுக்கு மேல அவள அக்கறை என்ன பேசாம நீங்க ஊட்டி விடுங்க என்ன எல்லாம் வெளிய வந்தா எதையும் சொல்லாதீங்க இல்ல நான் தயவு செய்து நான் வரவே இல்ல என்ன கூப்பிட்டு வராதீங்க சரிமா விடு ஒண்ணே சொல்லல ஜெய் அபி நீங்களாவே சாப்பிடுங்க என்ன தூசி நாள் வயித்துக்குள்ள போட்டும் என்ன சொல்றாலும் ஊட்டி விட தானே நீங்களா சாப்பிட்டுக்கோங்க ஏன் சொல்றீங்க அப்ப ஊட்டி விடுங்க எடி அமைதியே சாப்பிடு அதான் அதுல சாப்பிட சொல்லிட்டேன்ல உன்னை யாரும் தந்தரம் பண்ணல நீ நிம்மதியா சாப்பிடு தோசை சொல்லிருக்கோம் அதுக்கு நீ எல்லாத்துக்கும் இட்லியே சொல்லிட்டு இப்ப அதை எப்படி சாப்பிட முடியும் அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டா அடுத்து ஒரு நாள் எதுவும் சாப்பிட முடியாதா என்னால ஏ சொல்றேன் அந்த பிள்ளை எப்படி சாப்பிடுங்கறே இட்லி தான் ஆவில அவிக்கிற பொருள் அது நல்லது அதை சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சா ஒவ்வொரு பூரி சாப்பிட்டா போதும் இல்ல பூரியே சாப்பிடாட்டியும் பரவால்ல அப்பா நான் பூரி தான் சாப்பிடுவேன் அப்ப நான் பூரி தான் சாப்பிடுவேன் அப்ப ரெண்டு பேரும் உங்க இட்லி உங்க அப்பா தட்டல வைங்க அபிஜய் நீங்க சாப்பிற வரைக்கும் சாப்பிடுங்க முடியலனா அப்பா சாப்பிட்டுக்கறேன் தெரியுமா அப்புறம் பூரியே சாப்பிடுங்க

அம்மா நானாக தான் சாப்பிடுவேன் அம்மா பூரியை யாராவது ஸ்பூனால் சாப்பிடுவாங்களா எதுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை சாப்பிட்றவங்களும் வருவாங்களோ என்னவோ உனக்கு வேணும்னா ஸ்பூன் எடுத்து சாப்பிடு இல்லைன்னா கையில் சாப்பிடு அம்மா கையில் தான் சாப்பிடுவேன் சரி சீக்கிரம் சாப்பிடுங்க அப்போ தான் அடுத்து பார்த்து போக முடியும் மழை பெய்யுறதுக்குள்ளே போனால் தான் போக முடியும் சரியா ஓகேம்மா சரி அபி ஜெய் சாப்பிடுங்க ஜெய் ரெண்டு பேரும் வெறும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் தொட்டுக்க வச்சுருக்காங்களா அந்த குருமாவை தொட்டு சாப்பிடுங்க இதுவே நல்லாதான்மா இருக்குது சரி சாப்பிட்டாச்சுன்னா வாங்க போவோம் உங்கள் அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து எங்களால் பார்க்க முடியும் நம்ம அடுத்து பூங்கால பார்க்கலாம் ஹாய் மீனார் ராஜா நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க நான் நேற்று போட்ட வீடியோலாம் மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி ஹாய் உங்களுடைய மோட்டிவேஷன் கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மா நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்க அதுவா நம்மளோட லைஃப்பை தினசரி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா நாங்களும் பேசலாமா பேச இங்கே தான் யாருமே இல்லையே யார்கிட்ட பேசுறது நீ பேசு அவங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் திரும்பி நின்று பேசு ஹாய் எங்களை தினசரி பார்க்க வாங்க பாய் நாங்கள் அடுத்து பார்க்க போமே அம்மா நானும் சொல்லுவேன் சொல்லுல நாங்கள் பார்க்க போகிறோமே நீங்களும் வர்றீங்களா சரி வாங்க டைம் ஆயிடுச்சு அப்பா சத்தம் போட போகிறாங்க